வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் எம்எஸ் தமிழ் உலகம். ஸோ நான் சொன்ன மாதிரி லேட்டாக வந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டான கேக் டீட்டெயில்ஸ் எப்படி சென்ட்ரல் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கும்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு ரொம்ப மூணு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கேக்கு கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது கேக் மேலே அப்ளை பண்ண வேண்டிய ஃப்ரெஷ் க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக்குக்கு நல்லா அந்த சூட்டபிள் க்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ். அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ் போட்டால் தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கேக் மாதிரி சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கேக்குக்கான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். கொக்கோ பவுடர் 3 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், மைதா மாவு 2 கப்பு, 1 கப் சுகர், 1 கப் பால், 1 பவுன் நிறைய ஆயிலு, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீமோட இன்க்ரீடியன்ஸை பார்த்துருவோம். ஃப்ரெஷ் க்ரீம் இன்க்ரீடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் இல்லை, முட்டையோட வெள்ளைக்கரு, அதாவது 3 முட்டையோட வெள்ளைக்கரு, அதுக்கப்புறமா பவுடர் சுகர், சுகர் வந்து நல்லா அரைச்ச 50 கிராம் பவுடர் சுகர் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன ஜெல் சப்ஸ்டன்ஸ், அது என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 கப் வாட்டர் வேணும், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 2 டீஸ்பூன் சுகர் வேணும், அதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸ் வேணும், அவ்வளோதான். ஸோ ஓகே மக்களே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேக் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக என்ன பண்ணுறீங்கன்னா, மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இது நாலத்தையும் நல்லா சேர்த்து அரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரிச்சு வச்சுக்கோங்க, ஒரு அரிப்பு எடுத்துகிட்டு நல்லா அரிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சதுக்கப்புறமா அதை ரெண்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4 இதையும், மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, அது 4 இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்தேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு மிக்ஸி ஜாரில் சர்க்கரை நல்லா பவுடர் பண்ணிடுங்க, பவுடர் சுகர். அந்த பவுடர் பண்ணுற சுகரில் முட்டையை சேர்த்துக்கோங்க, 2 முட்டையை சேர்த்துக்கோங்க. 2 முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா திரும்பியும் 2 முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா அதுக்கப்புறமா 1 கப் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சேர்த்துக்கோங்க. தயவுசெய்து ஆயில் வேஸ்ட் பண்ணாதே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், லாக்டவுன்னு பார்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி விட்டுருங்க. அதையும் நல்லா அரைச்சி விட்டதுக்கப்புறமா அரைச்சது எடுத்துகிட்டு நம்ம கேக் மாவில் ஆட் பண்ணி, இப்போது அந்த மாவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த முட்டையும் 2 தீ சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சேர்த்து கலக்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் நிறைய தரும், அந்த சாக்லேட் கேக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு கேக் பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம மினியேச்சர் குக்கிங் யாராவது வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கேக் பாத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் தடவிக்கோங்க, அதுக்கப்புறமா மைதா மாவு போட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதே தான் இந்த கேக்னா இந்த ப்ரொசீஜர் தான். பட் என்ன, நம்ம இதில் வந்து முட்டையை சேர்க்குறோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிறோம், அவ்வளோதான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்த மைதா மாவை. ஸோ இன்க்ரீடியன்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வந்திருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா தட்டி வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த கேக் மாவு வந்து இதில் நல்லா இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தட்டி விட்டுருங்க. அதாவது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கேக் வரக்கு அந்த மாவு வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. குக்கரை 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. விட்டுக்கிட்டோன்னா அதே தான் ஒரு சின்ன ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம அந்த கேக் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். A few moments later. பண்ணதுக்கப்புறமா நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கத்தியோ ஒரு ஜஸ்ட் ஏதாவது ஸ்பூனோ ஏதாவது டூத் பிக்கோ எடுத்துக்கோங்க. அது குத்தி பார்த்து வெளியே எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து அந்த கத்தியில் அந்த கேக்கோட மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக் ரெடி. ஒருவேளை சின்ன சின்ன பிசு பிசுன்னு ஒட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வைக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம பார்த்துக்கோம். நான் சொன்ன மாதிரி முட்டையோட வெள்ளை கரு மட்டும் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த முட்டையோட டாப் போர்ஷனில் வந்து நீங்கள் ஒரு வெட்டு வெட்டிட்டீங்கன்னா மஞ்சக்கரு ஓட்டையில் மாட்டிக்கும். அதே டைமில் நீங்கள் வந்து வெள்ளைக்கருவை ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி மூணு முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. இந்த மூணு முட்டையோட வெள்ளைக்கரு வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். நல்லா இந்த மஞ்சக்கருவை உள்ளே தள்ளிட்டு இந்த வெள்ளைக்கரு மட்டும் எடுங்க. எடுத்துட்டு 15-20 minutes நல்லா கலந்து விடுங்க. ஒயர் விஸ்க் இருந்ததுனா கலந்து விட்டுக்கோங்க, இல்லைனா எலக்ட்ரிக் விட்டுருந்தா அதை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட கன்சிஸ்டன்சி இருக்குது. நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். 15-20 minutes இல்லைனா 10-15 minutes நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட கன்சிஸ்டன்சி அந்த கலர் இருக்கும். நீங்கள் வந்து முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு நீங்கள் வந்து அந்த பவுடர் சுகர் 50 grams நான் போடணும்னு சொன்னேன், அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அந்த ஃப்ரெஷ் க்ரீமோட ஸ்வீட் டேஸ்ட் கிடைக்கும். ஸோ முட்டை நல்லா 15-20 minutes இல்லை 10-15 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 15-20 minutes நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் மாதிரி உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வந்து வெறும் நீங்கள் மூணு முட்டையோட வெள்ளைக்கருவும் பவுடர் சுகரும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி. ஃப்ரெஷ் க்ரீமோட ப்ராசஸும் ரெடி. ஃப்ரெஷ் க்ரீம் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த பாத்திரத்தை தலையில் கவுத்தா கூட அந்த ஃப்ரெஷ் க்ரீம் கீழே கொட்டக்கூடாது. அந்த மாதிரி அதாவது அந்த பாத்திரத்தோட செட்டானால் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடின்னு நம்மளுக்கு தெரிய வரும். பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் 15-20 minutes நீங்கள் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக வரும் மக்களே. ஸோ ட்ரை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெஷ் க்ரீம் மேலே அப்ளை பண்ண வேண்டிய அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜெல் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கேக்குக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு கப் வாட்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு 2 spoons சர்க்கரை 2 spoons நல்லா கரைச்சதுக்கப்புறமா அதை பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி கொண்ட நேரம் ஆனதுக்கப்புறமா ரோஸ் மில்க் எசன்ஸ், அந்த பிங்க் கலர் வர்றதுக்காக ரோஸ் மில்க் எசன்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கி விட்டிங்கன்னா அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு உடனே கேக்கில் ஊற்றணும்னு கிடையாது, அது கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறமா அந்த கேக்கில் நீங்கள் ஊற்றுனா போதும். பாருங்கள் இந்த மாதிரி இப்போது நீங்கள் அந்த ஜெல் சப்ஸ்டன்ஸை கேக் மேலே ஊற்றும் போது அந்த கிளாஸியாக இருக்கணும். அதாவது கிளாஸினா அது பார்க்குறதுக்கு கண்ணாடி மாதிரி இருக்கணும், கிளாஸ் எஃபெக்ட் மாதிரி செம்மையாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி கீழே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு நல்ல டெக்கரேட்டிவாக இருக்கும். ஸோ நாங்கள் சொல்கிற ப்ரொசீஜர்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் பண்ண மாதிரி உங்களுக்கு கேக்கு கண்டிப்பாக வரும். ஸோ வந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் வேர்ட்ஸ் கொடுக்குற அந்த க்ரீம் அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த இப்போ பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுற ப்ராசஸ் தான், ஆனால் என்ன ஃப்ரெஷ் க்ரீமில் வந்து நம்ம வந்து முட்டையோட வெள்ளைக்கருவை நம்ம வந்து பீட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா டால்டாவை பீட் பண்ண போகிறோம். டால்டா 50 grams சர்க்கரை 2 spoons நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த க்ரீமு ரெடி. க்ரீம் ரெடி ஆனதுக்கப்புறமா இது எப்படி எழுதுறது, பேனா மாதிரி எப்படி வச்சு எழுதுறது, அதுக்கு பேனாவை இங்கு பதிலாக அந்த டால்டா க்ரீமை போட்டு எழுதுறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஒரு பால் பேக்கெட் இல்லைன்னா வேறு ஏதாவது பேக்கெட் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பேக்கெட்டுக்குள்ளே அந்த க்ரீமை போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எட்ஜஸில் ஒரு சின்னதாக கட் பண்ணுங்கள். அந்த கேப் மூலயமா தான் உங்களோட லெட்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து அந்த பென்சில் மூலயமா அதை வந்து ரைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது எதுனாலும் பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா கேக் வீட்லேயே செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சா நான் மறக்க மாதிரி அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம தம்பு உலகம் பார்க்குறீங்கன்னா நான் அந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் என்டர்டெய்னிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்டேட்ஸை நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிங்க. ஸோ நன்றி, வணக்கம், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை. டாடா பாய் ஃப்ரம் சுதர்ஷன்.